நாங்கள் தர்ஷினி பிரியா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் ஏ திரணிபாலன். எங்கேருந்துங்க ஐயா வந்துட்டுருக்கீங்க? திருச்சியிலேருந்து நான் வந்திருக்கேம்மா. எவ்வளோ நாளாங்க ஐயா குடியிருக்கு வந்துட்டுருக்கீங்க? நான் 1982 ஓங்காரக்குடியிலுக்கு ஆசானை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளாங்க ஐயா சுவடி வச்சுட்ருக்கீங்க? 82 நான் 1982 நான் சுவடி வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயாவுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சுவடிகள் மூலமாக பல விபரங்களை நான் வாசித்து கொடுத்துருக்கேன். ஓங்காரக்குடிலை பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் பல நூல்களை சொல்லி அதை உலகுக்கு கொடுத்துருக்கோம். ஆசானை முதல்ல எப்போ ஐயா சந்திச்சிங்க? ஆசானை வந்து 1982 முதலாக நான் சந்தித்தேன். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வந்து அப்போ ஜெயராமன் ஒருத்தர் குடில் நண்பர், அவர் தான் ஆசானுக்காக நூல் பார்க்க வந்தார். ஐயா மரக்கடை ஜெயராமன் ஐயா இவங்கெல்லாம் அப்போ இருந்தாங்க. அப்போ தான் முதன் முதல்ல நான் ஓங்காரக்குடியில் ஆசானை பார்த்தேன். அப்போ ஓங்காரக்குடியில் ஆசான் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு மெல்லிய தேகத்தோடு ஒரு அற்புதமான ஒரு ஞான கலையோடு உப்பு இல்லா உணவு உண்டுக்கிட்டு நல்ல பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு உபதேசம் சொன்னாங்க, உன்னது வயிறு சுடுகாடல்ல மிருகங்களை புதைக்க, நீ உடனடியாக சைவ உணவுக்கு மாறுவாய்னாங்க. ஆசானின் உபதேசத்திற்கு பிறகு அசைவம் உண்டு கொண்டிருந்த நான் சைவ உணவிற்கு மாறினேன். ஆசானுடன் எனக்கு கிட்டத்தட்ட 39 கால உறவு. இப்போ உள்ள அன்பர்களை விட அப்போ உள்ள அன்பர்களாகிய நாங்கள்லாம் அடிமட்டத்திலிருந்து வேலை செஞ்சோம். ஆசான் வளர்ச்சிக்காக, ஓங்காரக்குடில் வளர்ச்சிக்காக. ஓங்காரக்குடில் அன்றைக்கு கட்டிடங்கள் இல்லாத பொழுதும் ஏழை மக்களுக்கு உணவளித்தது, பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தது. மதியம் அனைவருக்கும் ரசம் சாதம் உண்டு, எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க, சாப்பாடு வாங்கிக்கிட்டு போனாங்க. இன்றைக்கு அது பல மடங்காக பெருகி பல நாடுகளிலிருந்து மக்கள் வந்து ஆசானை கண்டு ஆசானிடம் அருள் பெற்று தீட்சை பெற்று செல்கின்றார்கள். எனக்கும் ஆசானுக்கும் 39 கால நட்பு. முதன்முறையாக என்ன சுவடி வாசிச்சீங்க? 1982 தான் ஆசானுக்கு நான் சுவடியை ஓங்காரக்குடியில் வந்து வாசித்தேன். அப்பொழுது சொன்ன படித்த வாசகங்கள் இப்பொழுதும் என் நெஞ்சில் பூத்த மலராக உள்ளது. ஆசானை பற்றி அப்பொழுது அகஸ்திய பெருமான் சொன்னது, நீதான் பிரம்மஞானி, நீதான் பரசிவம், நீதான் கல்கி அவதாரம், உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு உண்டு, உன்னால்தான் இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தினை உருவாக்க முடியும், ஓங்காரக்குடியிலே பெருமை பெறும், உன்னுடைய தொண்டர்களே மெய்ஞானத்தை பெறுவார்கள், உன்னால் இந்த உலகத்தில் புரட்சி செய்ய முடியும், உனக்கு இனி பிறவி இல்லை, நீ பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைவாய் என்று அப்பொழுதே முதல் சுவடியிலேயே ஆசான் அகத்திய பெருமானால் கொடுக்கப்பட்டதை நான் ஆசானுக்கு படித்தேன்.
அதுக்கு அடுத்தடுத்ததாக வாசித்த சுவடிகளில் ஐயாவை பற்றி என்னென்ன மாதிரி வந்திருக்குங்க ஐயா, அது மக்களுக்கு எப்படி சொன்னால் புரிகிற விதத்தில் சொல்லுங்கள். அதற்கு பிறகு நான் எடுத்து சொல்லப்பட்ட சுவடிகள் அனைத்தும் ஆசானின் தவ பெருமை, சித்தர்களின் பெருமை, ஆசானுடைய நிலை, ஆசானுக்கும் உலக மக்களுக்கும் உள்ள இணைப்புகள், ஆசானுக்கும் அகத்தீசனுக்கும் உள்ள இணைப்பு, ஆசானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உள்ள இணைப்பு, இப்படி ஒவ்வொன்றாக உலகத்திற்கு ஆசான் பெருமைகளை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள். இதை இந்த சுவடிகள் மூலமாக வந்த அத்தனை விவரங்களையும் அன்பர்களுக்கு அச்சிட்டு தரப்பட்டது, உலகமெங்கும் பரவப்பட்டது. ஆசான்தான் அகத்தீசனை உலகுக்கு எடுத்துச் சொன்ன மகான் என்பதில் சந்தேகமில்லை. இன்று ஐரோப்பிய தேசத்தில் ஜெர்மனியில் ஸ்டட்கார்ட் என்கின்ற நகரத்தில் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் இருக்குது, வெள்ளக்காரங்களால் நடத்தப்படுறது. அது குளிர் பிரதேசம். அந்த குளிர் பிரதேசத்தில் மது அருந்தாமல் புகைக்காமல் இருப்பது கடினமான ஒன்று. அந்த சங்கத்தில் போய் நீங்கள் உறுப்பினராக சேரணும்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதெல்லாம் நீக்கிட்டு சத்தியப்பிரமாணம் எடுத்துகிட்டு சைன் பண்ண மட்டும்தான் அன்பராக்க முடியும். இப்படி அகத்தீசர் பெருமையும் ஆசான் பெருமையும் உலகுக்கு அடுத்தடுத்து சுவடிகள் மூலமாக நான் வாசித்து தந்தேன். அதை அன்பர்கள் எடுத்து சென்று மக்களிடம் பரப்பினார்கள். மக்கள் மன மாற்றங்கள் அடைந்தார்கள். மக்கள் மெய்ஞானத்தை உணரத் தொடங்கினார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல சுவடிகள் யாம் உரைத்தது, ஆயிரக்கணக்கான சுவடிகளை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சுவடியிலையும் குடில் பெருமை, ஆசான் பெருமை. குடில் ஆசான் சார்ந்த தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும், அறிவுரை என்ன? இன்றைக்கு கூட அறிவுரை சொல் ஐயா. இன்றைக்கு கூட நான் சுவடி வாசித்தேன், அதில் ஐயா கேட்குறாங்க குடிலுக்கும் குடில் அன்பர்களுக்கும் அறிவுரை வேண்டும். இன்னும் பரம்பொருளாக இருக்கின்ற அந்த குருநாதர் இன்றும் அறிவுரை வேண்டும் என்று எளிமையாக்கி, தன்னை எளிமையாக்கி கொண்டு சித்தர்களிடம் விண்ணப்பிக்கின்றார். அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ப சித்தர்களும் அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார். இப்படி பல ஆயிரக்கணக்கான நூல்களில் ஆசானது பெருமையை, ஓங்காரக்குடில் பெருமையை அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே வந்தோம். அதனால் உலகம் முழுவதும் அன்பர்கள் பரவினார்கள். உலகம் முழுவதும் சங்கம் தோன்றியது. உலகம் முழுவதும் தர்மம் நடக்கின்றது. ஆக சில சுவடிகளில் குறிப்பிட்ட அன்பர்களுடைய நடைமுறை வரலாறுகளையும் சொல்லி அவர்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளார்கள். இப்படி பல சுவடிகளை அடுத்தடுத்து ஞானத்தை பற்றி, குடிலை பற்றி, ஆசானை பற்றி, உலக நடைமுறைகள், உலக அரசியல்களை பற்றி, அரசியல் மாற்றங்களை பற்றி எடுத்து சொல்லியுள்ளோம். சுவடினா என்னங்கய்யா, அதில் என்னென்ன பற்றி எதை பற்றி சொல்கிறாங்க ஐயா? வந்து சுவடியில் தான் எல்லாமே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்களுக்கு சுவடினா என்ன, அது யார் எழுதுறா, எப்படி என்ன எதை பற்றி எழுதுறாங்க அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க. சுவடி என்பது ஓலைச்சுவடிகள். ஆதிகாலத்தில் பேப்பர் இல்லை. இந்த ஓலைச்சுவடிகள் தோன்றி 5000 ஆண்டுகள் இருக்கும். அகஸ்தியர் முதல் சப்தரிஷிகள் வருங்கால சந்ததியினரை பற்றி, வருங்கால உலக மாற்றங்களை பற்றி, நடப்புகளை பற்றி ஞான திருஷ்டியினால் முக்காலத்தையும் உணர்ந்து
எழுதி வைக்கப்பட்டது தான் ஓலைச்சுவடி. இந்த ஓலைச்சுவடியில் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் எழுதப்பட்டுள்ளது. இந்த ஓலைச்சுவடியில் மட்டும்தான் ஒரு மனிதன் துல்லியமாக தனது வாழ்க்கை துணையை அடையலாம், கல்வியை தெரிந்து கொள்ளலாம், தனது தொழிலை தெரிந்து கொள்ளலாம். முற்பிறவி மிக முக்கியமான ஒன்று, கர்மா. முற்பிறவியை பற்றி சொல்வது நாடு ஜோதிடம் மட்டுமே, இந்த ஓலைச்சுவடி மட்டுமே. இப்படிப்பட்ட இந்த ஓலைச்சுவடி சாதாரண மக்களுக்கு, சாதாரணமாக ஐயா போன்ற மகான்களுக்கு நித்தமும் அறிவுரை வழங்கும் சுவடியையும் வாசித்து கொண்டிருக்கின்றேன். ஏன் தினமும் எப்படி நீங்கள் சுவடி வாசிக்க முடியும்? தினமும் ஒருத்தருக்கு சுவடி வருமா? வரும். எப்படி வரும்னா, இறைவனை நோக்கி தவம் செய்யக்கூடிய சில மகான்களுக்கு நித்திய அறிவுரை, இன்றைக்கு இந்த உணவை உண், இன்றைக்கு இந்த யோகத்தை செய், இன்றைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும், இன்றைக்கு இந்த முத்திரையை போட வேண்டும், இன்றைக்கு இந்த சுவாசத்தை இப்படி செலுத்த வேண்டும், இன்றைக்கு மக்களுக்கு இதை நீ பேச வேண்டும் என நித்தமும் சுவடிகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அப்போ நாளுக்கு ஒரு சுவடி வருகின்றதே, எதை குறித்து? அனைத்துமே ஆசானின் நிகழ்வுகளை சார்ந்தது, நடைமுறைகளை சார்ந்தது, ஆசானின் அரும் பயன்களை சார்ந்தது. ஒரு நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. செல்வராஜ் அண்ணன் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டார். சாப்பாடு ரெடியாக இருக்கு. சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. சாப்பிடாதன்னு உத்தரவு. செல்வராஜனனுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த உணவை சாப்பிடாத, நிப்பாட்டுன்ட்டாங்க. சாப்பிடல. இப்படி இன்றைக்கு அறையை விட்டு வெளியே வராதே, இன்றைக்கு யாரையும் சந்திக்காதே, இன்றைக்கு இந்த யோகத்தை செய், இன்றைக்கு மக்களை சந்தித்து உரையாற்று, இந்த தலைப்பில் உரையாற்று, இப்படியெல்லாம் நித்தமும் அவர்களுக்கு சுவடியை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். சுவடி என்பது நீரூற்று போல, நித்தமும் அந்த நீரூற்று சுரந்து கொண்டே இருக்கின்றது, அவர்கள் அதை பருகி கொண்டே இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் சுவடி இருக்கா? இல்லை. பணக்காரனுக்கு சுவடி இருக்கா? இல்லை. சரி, அரசியல்வாதிக்கு இல்லை. இப்போ யாருக்கு தான் உண்டு? பூர்வ புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த சுவடி இருக்கின்றது. என்ன பூர்வ புண்ணியம்? ஞானிகளுக்கு தொண்டு செஞ்சுருக்கணும். நீ ஞானிகளுக்கு தொண்டு செஞ்சுருந்தா இந்த பிறப்பில் உனக்கு சுவடி கிடைக்கும். சுவடியை பிடித்து கரை தேறி வாழ்க்கையை மேம்படுவாய். ஆக இந்த நித்திய சுவடி என்பது சிலருக்கு மட்டுமே வரும், வந்து வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்யும். சுவடிகள் மூலமாக கோடான கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளார்கள். சில பேர் சொல்கின்றார்கள், கர்மகாண்டங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதில் வரும் பரிகாரங்களை நாங்கள் எடுத்து சொல்கின்றோம். அந்த காலத்திலேயே இப்படியெல்லாம் பரிகாரம் சொல்லப்பட்டதா? பணம் வை, உடை வை, பொருள் வை, ஆலயம் செல், தர்மம் செய். உலகத்தில் எல்லோரும் நல்ல விதமாக பிறந்து நல்ல விதமாக வாழ்ந்துட்டா அப்போ
பிறப்பிறப்பற்ற நிலைக்கு போயிடுறான். கர்மா இல்லைல்ல. When you was born in this world, you supposed to not bring the karma means. You became a Maharishi. Then you always lead your life very comfortably. When you having some problem, you think about that problem. Something wrong where? The time we check and tell you about your karma. Whatever the karma playing your life, we also telling you the remedy. Parihar. The parihara mandu un thagadi keer padan jolla padu. Naanga gootiyo korachiyo idhime jolra dille. Vangar dum bdiyad. Valmikar enna senjaru. Vali pokkargalidam kollai edithar. தெரியுமா உங்களுக்கு? வால்மீகர் வழிப்போக்கர்கள்ட்ட கொள்ளையடித்தார், பணம் பறித்தார். பணம் பறிச்சுக்கிட்டு போய் அந்த ஒரு குரூப் கொடுத்தார். அதில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் பரம்பொருள் வந்தார். அந்த வழியில் பரம்பொருள் வர்றார். எதுக்கு? பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் படைச்சவன் இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு வர்றார். வந்து, தம்பி அந்நாடம் இந்த வழிபோக்கர்கள்டெல்லாம் பணத்தை பறிச்சுக்கிட்டு போறியே, போய் கேளு. நான் இந்த மாதிரி பணமெல்லாம் வழிபறி பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்குறேனே, அந்த கர்மாவை நீங்கள் சேர்ந்து ஏற்றுக்கிறீங்களான்னு கேளு. யார் தயாராக இருக்காங்கன்னு கேளு. ஆகட்டும் சாமி அப்படின்ட்டு இங்கேருந்து நேராக போய், நான் தினமும் உங்களுக்காக இந்த மாதிரி மக்களிடத்தில் வழிபறி செஞ்சு பணங்கள் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்களும் சாப்பிட்றீங்க. இப்போ ஒரு பெரியவர் வந்து என்ன கேள்வி கேட்டார்னா, இதனால் வரக்கூடிய கருமங்களை நீங்களும் ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டாருங்க. துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க, பதறி போயிட்டாங்க. நாங்கள் எப்படி அந்த கருமத்தை ஏற்றுக்க முடியும்? நாங்கள் ஏன் ஏற்றுக்குறோம்? நீ தான் கொள்ளையடிக்கிற, உனக்கு தான் அந்த பாவம். இல்லைப்பா, நான் எடுத்துகிட்டு வந்ததை நீங்களும் சாப்பிட்ருக்கீங்கல்ல, நீ கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டோம், அதனால் எங்களுக்கு அந்த கருமத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வால்மீகர் உணர்றார், ஆஹா, நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கோன்னு. திரும்பி போகிறார். போய் பார்த்தா பரம்பொருள் அங்கே தான் இருக்கிறார். என்னப்பா கேட்டியா, யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? ஒருத்தருமே ஏற்றுக்கல சாமி. இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா கர்மா? இப்போ தெரியுதா நீ செய்யக்கூடிய தப்பை யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு அப்படின்ட்டு தீட்சை கொடுக்குறாங்க. வால்மீகியை ஞானியாக்கிடுறாங்க. அப்போ அந்த கர்மாங்கிறது வந்து எல்லாராலையும் வாங்கிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அதுக்குன்னு சிலர் படைச்சி வச்சுருக்காங்க. அவங்க தான் அந்த சுவடிகளை வாசிக்க முடியும். அந்த சுவடியை வாசிக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுத்தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் அவங்க கர்மா தீரும். இதில் கூட்டி குறைச்சி எதுவும் கிடையாது. சாதாரண மக்களுக்கு, மகான்களுக்கு வாசிக்கும்போது ஞான அறிவுரைகள் மந்திரங்களை எடுத்து செல்கிறோம். அவங்க கொடுக்குற காணிக்கையை நாங்கள் வாங்கிக்கிறோம். சில சமயத்தில் என் ஆசானால் நான் முதுகில் தட்டி அடி வாங்கியிருக்கேன். ஒரு அடிக்கு 1 கோடி கூட திருப்பி தரலாம். ஏன்? எத்தனை லட்சம் மக்களுக்கு அன்னமிட்ட கை, எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தாலி எடுத்து கொடுத்த கை, எத்தனை மக்களை ஆசீர்வதித்த கை, குனி என்று சொல்லி என் முதுகில் தட்டி கொடுத்தது அந்த பரம்பொருளின் கை. அந்த கைக்கு, அந்த கையை என் சிரமையில் இருக்க வேண்டும். அந்த பாதத்தை நான் காலமெல்லாம் என் சிரமையில் கொள்ள வேண்டும். ஏன்? என் குருநாதர் எனக்கு கடவுள். அவருக்கு நித்தம் நூல் வாசிப்பதை நான் கடமையாக கொண்டேன். இது மகான்கள் எனக்கு இட்ட கட்டளை. நித்தம் நூல் சொல்கிறான் என் பிள்ளைக்குன்னு சொல்கிறாங்க, நான் வாசித்து கொடுக்குறேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை வாசித்து தருகிறேன். என் ஆசானை காண வந்தவர்களுக்கும் சில பேருக்கு நூல் சொல்லி உள்ளேன். அன்பர் முருகானந்தம் அறிவார், அத்திரி டிவியின் ஓனருக்கு நான் நூல் வாசித்து கொடுத்தேன்.
அவர் நெகிழ்ந்து நெகிழ்ந்து போனார். இங்கே வந்து சில பேருக்கு நான் நூல் வாசித்து கொடுத்துருக்கேன், அசானுக்கு நூல் வாசித்து கொடுத்துருக்கேன். இந்த நூல்கள் அனைத்தும் மகான்களால் உருவாக்கப்பட்டது. ஏற்றி இறக்கி எதுவுமே பேசுவதில்லை, ஏற்றி இறக்கி யாருக்காகவும் பார்ப்பதில்லை. பொருளாசை கொண்டு ஒருவரிடமும் நாங்கள் நடந்து கொண்டதில்லை, நடுநிலையாகவே நாங்கள் நடந்து கொண்டுள்ளோம். ஆசானுக்கு இன்னமும் சுவடிகளை வாசிக்க கடமைப்பட்டுள்ளோம்.